வெல்கம் டு அமுதும் நலமும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மாப்பிள்ளை சம்பா அல்லது சிவப்பு அரிசியை வச்சு ஒரு தோசை ரெசிபி. தமிழ்நாடுடைய பாரம்பரியமான அரிசி வகையில் மாப்பிள்ளை சம்பாவும் ஒன்று. இதில் ஃபைபர் கண்டென்ட்டும் கார்போஹைட்ரேட்ஸும் ஜாஸ்தியாக இருக்குது. இது ஈஸியாக டைஜஷன் ஆகி உடனே எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு சத்தான உணவு. இதுக்கு தேவையான பொருட்கள்: 2 கப் மாப்பிள்ளை சம்பா அரிசி, 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கோம். 2 கப் இட்லி அரிசி, இது 2-லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சா போதும். 1 கப் உளுந்து, 1 கப் கடலைப்பருப்பு, இது 2 மணி நேரம் ஊறுனா போதும். 1 டீஸ்பூன் வெந்தயம். அரிசி பருப்பு எல்லாம் ஊறி ரெடியாக இருக்கு. வாங்க இதை மாவை அரைச்சி எடுத்துக்கலாம். கிரைண்டரில் முதல்ல வெந்தயத்தை சேர்த்து அதை நல்லா மசிஞ்ச உடனே உளுந்தை சேர்த்து நல்லா மாவு கிளம்பி வர வரைக்கும் அரைச்சி மாவை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். உளுந்து மாவு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது மாப்பிள்ளை சம்பா அரிசி அதே கிரைண்டரில் போட்டு கொஞ்சம் மசிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, இட்லி அரிசி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஏன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி மசிய லேட் ஆகும், அதனால் அதை முதல்ல போட்டு அது ஒரு கால் பதம் மசிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்துக்கிறது நல்லது. அரிசி மாவு நல்லா மசிஞ்சாச்சு. இப்போது இதை உளுந்து மாவோடு சேர்த்து உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு புளிக்க வச்சிடலாம். மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ இதை கலந்து விட்டு தோசை ஊற்றிக்கலாம். தோசைக்கல்லில் எண்ணெயை தடவி தோசை ஊற்றிக்கலாம். மெல்லிசாக மொறுமொறுன்னு சுடுறதுக்கு இந்த மாவு நல்லா இழுக்க வரும். உங்களோட விருப்பப்படி கனமாவோ இல்லை மெல்லிசாவோ, கனமாக சுட்டால் பொசு பொசுன்னு இருக்கும். உங்கள் விருப்பப்படி எப்படி வேணாலும் சுட்டு சாப்பிடலாம். தோசைலாம் சுட்டு ரெடியாக இருக்குது. இப்போ அதை சர்வ் பண்ணலாம். தோசை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. குழந்தைங்களுக்கு இது ஒரு ரெட் தோசைன்னு சொல்லி கூட கொடுக்கலாம். இந்த தோசைக்கு கார சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் இந்த மாதிரி ஏதோ எந்த சைட் டிஷ் வச்சு வேணாலும் சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வேறு ஒரு உணவு வகையோடு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.